வெல்கம் டு மை சேனல். உங்களை ஏஎன்எம் அக்ரோ கார்டன் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வித்தியாசமான பதிவை வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு விதை நேர்த்தி பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் பதிவில் வந்து நான் போட்டிருந்தேன் ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு விரிவாக சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதே ஹைட்ரஜன் பெராக்சைடை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம விதை நேர்த்தி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, ஹைட்ரஜன் பெராக்சைடுனா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு லைட்டாக ஒரு தகவலை வந்து நம்ம பார்ப்போம். ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறது வந்து H2O2 அப்படிங்கிற மூலக்கூறு வந்து இருக்கக்கூடிய ஒரு நீர்ம பொருள் தான். இதில் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் தான். அதில் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு வந்து அதிகமாக சேர்த்துருக்காங்க. மற்றபடி இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி மாதிரி தான். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து மழை நீரில் வந்து அதிகமான அளவு இருக்குது. ஸோ பியூர் ரெயின் வாட்டரில் வந்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நல்ல உங்களுக்கு வந்து அதிகமான அளவில் இருக்கும். நார்மலாக ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து கடைகளில் வந்து அதிக அளவில் கிடைக்கி 3%, 6% அளவில் உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்புகளில் கிடைக்கும். உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காகனா, மெடிக்கலில் உங்களுக்கு வெட்டுக்காயம் இந்த மாதிரி வராது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதே இது தான் உங்களுக்கு வந்து இப்போ விதை நேர்த்தியை வந்து பண்ணதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். சரி, விதை நேர்த்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை நேர்த்தி அப்படிங்கிறது வந்து வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விதைகளை வந்து எப்படியெல்லாம் வந்து அதை வந்து நல்ல முளைப்புத்திறனை கொண்டுட்டு வருது, ஒரு விதையும் வந்து வீணாகாமல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் விதை நேர்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றுமே இல்லைங்க. நான் வந்து ஒரு 3 வந்து விதைகளை எடுத்திருக்கேன். டிஃப்ரெண்ட் விதைகள் என்னென்னா, தனியா எடுத்திருக்கேன், அதாவது கொத்தமல்லி விதையை எடுத்திருக்கேன். கீரை, 2 கீரை விதைகளை எடுத்திருக்கேன். ஒரு முளைக்கீரை, ஒரு அரைக்கீரை. சரி, அதுக்கடுத்தாக்கில் ஹைட்ரஜன் பெராக்சைடு 100 ml, ஓகேங்களா. அதுக்கடுத்தாக்கில் வாட்டர், அதை கலக்கிறதுக்கு உள்ள டம்ளர். அதுக்கடுத்தாக்கில் ஒரு 3 பிளேட்டு. இந்த இதை வந்து இதே நேற்று செஞ்ச உடனே உங்களுக்கு வந்து காய வைக்கிறதுக்காக ஒரு 3 பிளேட், அவ்வளோதான். வீட்டில் இருக்கிற பொருட்களையே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து எப்படி விதை நிறுத்தி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நிறைய பதிவு வந்து போட்டிருக்கேன். என்னோடய பதிவை வந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேற்கொண்டு நான் வந்து நிறைய பதிவுகளை வந்து உங்களுக்காக பயனுள்ள பதிவுகளை வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். என்னோடய ஏஎன்எம் அக்ரோ கார்டன் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். தென் நீங்கள் வந்து எனக்கு அதை இதுவரைக்கும் பார்க்காதவங்க வந்து புதுசாக என்னோடய சேனலை வந்து வியூ பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் லைக்கும் பண்ணுங்கள். ஏன்னா அதனால் நான் வந்து மேற்கொண்டு என்னோடய இது பதிவுகளோட வீடியோவோட தரத்தை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணதுக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டிங்கில் நீங்கள் என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் அதுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேலும் என்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி நான் சொன்னது மாதிரி என்கிட்ட வந்து க்ரோ பேக்ஸு, இந்த பாருங்கள், இது வந்து என்னோடய இதுலேயே உள்ள க்ரோ பேக்ஸு. என்கிட்ட இருக்கக்கூடியது தான், அண்டு என்கிட்டயே வந்து உங்கள்கிட்ட மண் கலவை வந்து இருக்குது. அடுத்து
கம்போஸ்ட் அவைலபிள் இருக்குது, வெர்மி கம்போஸ்ட் இருக்குது, அதாவது கவுடங்கு, வெர்மி கம்போஸ்ட்டு, கோகோ பீட்ஸு எல்லாமே வந்து ஏன்டியாக அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே வந்து என்னோடய ஓன் இதில் தான் நான் வந்து பதிவு இது போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஏதாவது, என்ன மெட்டீரியல், விதை எல்லாமே வந்து நாங்கள் தான் ஓனாகவே வந்து பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான இதை வந்து ஏன்டியே நீங்கள் வாங்கிக்கலாம். தேவையான பொருட்களை உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுன்னாலும் நான் வந்து சப்ளை பண்ணுறேன். இது வந்து ஓன் ஹோம்மேடு ப்ராடக்ட் தான். ஸோ கோகோ பீட்ஸோ வெர்மி கம்போஸ்டோ எல்லாமே வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட் தான். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் நாங்கள் வந்து சப்ளை பண்ண முடியும். ஸோ எங்கக்கிட்ட அவைலபிள் இருக்குது, ஸ்டாக்கும் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் ஃபேமிலிக்கும் இதை வந்து சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சொல்லுங்கள். இப்போ எப்படி வந்து இதை நம்ம விதை நேர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து இந்த விதைகளை எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு தான் இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நம்ம வந்து இப்போ வந்து எப்படி வந்து விதை நேர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து தேவையான அளவு நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ஒரு 10 30 ml எடுத்துக்கிட்டால் போதும். இருக்கும் ஒரு 30 ml இப்படி உங்களுக்கு வந்து ஊற்றிட்டு இப்படியே ஊற்றிட்டு, ஸோ உங்களுக்கு வந்து 30 ml வந்து ஊற்றின பிறகு உங்களுக்கு இந்த இதில் தேவையான அளவு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு ஏன்னா இது வந்து 3% தான். ஸோ உங்களுக்கு வந்து 30 ml வந்து தான் தண்ணி வந்து யூஸ் பண்ணணும். 30 ml நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணியிருக்கோம், அதே 30 ml வந்து நம்ம வந்து தண்ணியை யூஸ் பண்ணிக்கிடணும். ஓகே, இங்கே நம்ம வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ண அளவு, சரியா, 60 ml உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. சரி, இதில் வந்து நம்ம வந்து இந்த விதைகளை எல்லாத்தையும் இப்போ வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம், சரியா? மிக்ஸ் பண்ணி அதில் இருந்து உங்களுக்கு வந்து விதை நேர்த்தி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த 3 பவுலில் வந்து நான் வந்து தனியா அண்டு கீரை, 2 கீரையும் வந்து நான் போட்டு நல்ல ஒரு 6 hours வந்து ஊற வச்சிட்டேன். ஊற வச்சு இப்போ இது ரெடியாக இருக்குது, சரிங்களா? ஸோ இதை வந்து அவ்வளோதான், இதை வந்து எடுத்து 6 hours மேலேயே இது வந்து நல்லா ஊறிவே இருக்குது. ஸோ இதில் உள்ள எதுக்காக இந்த விதை நேர்த்தி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, எதுக்காக இந்த விதை நேர்த்தி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் இந்த விதைகளில் இருக்கக்கூடிய ஃபங்கல்ஸோ தென் பாக்டீரியாஸ் இந்த மாதிரி உள்ளதுகள் எல்லாமே வந்து இறக்குறதுக்காக நம்ம வந்து இந்த விதை நேர்த்தி பண்ணுறோம். இதனால் என்ன ஆகும்னா, கூடுதல் முளைப்பு திறன் வந்து அதிகமாகும், செடி வந்து ஆரோக்கியமாக வளரும். அதுக்காகத்தான் இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே, இப்போ இதை வந்து நல்ல காய வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த விதைகளை எல்லாத்தையும் நல்லபடியாக விதை நேர்த்தி செஞ்சாச்சு. அதை வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் காட்டுறேன். இப்போ இதை வந்து நல்ல காய வச்சு தென் நம்ம வந்து மறுபடி நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணின அந்த பேக்குகளில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட வேண்டிய, தொட்டியில் நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கிட வேண்டியதுதான். ஸோ இதனால் என்ன யூஸு, உங்களுக்கு வந்து ஃபங்கல்ஸ் வந்து வேரல்கள் நோய் தென் தேவையில்லாத பாக்டீரியாஸு தான் வந்து உங்களுக்கு வந்து செடிகளை வந்து அஃபெக்ட் பண்ணுறத வந்து ஆரம்பத்துலேயே இதை தடுக்க முடியும். விதை போட்ட விதை எல்லாமே நல்லபடியாக முளைக்கும். இதுதான் இதோட மெயின் பர்பஸ், ஓகேங்களா? இது இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வந்து உங்களுக்கு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். அடுத்தடுத்த பதிவுகளில் நான் புதுசாக ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வந்து போடுறேன்.
ஓகேங்களா. இது வரைக்கும் சேனலை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை வந்து பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்து என்னால் இப்போதைக்கு ஓரளவு கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பதிவில் இதோட நான் பெட்டராக நிறைய என்ன வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தவங்க வந்து பெல் பட்டனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் ஆனவங்க பெல் பட்டனை யூஸ் பண்ணுங்கள். நான் புதுசாக வந்து ஏதாவது வீடியோ அப்டேட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். புதுசாக உள்ளவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.